வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீராத தலைவலியை சரி செய்யறதுக்கும் கை கால் மூட்டு வலியை சரி செய்யறதுக்கும், அதாவது எலும்பு நரம்பு எல்லாம் வலுப்பெறத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை நோய், அதாவது சக்கரை நோயாளிகள் சர்க்கரையோட அளவை வந்து சரி செய்யறதுக்கும், நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா, முருங்கை காய். அது பழுத்து போய் இப்போ வந்து விதையாக இருக்குது, இதுக்குள்ள விதை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை விதைய நம்ம வந்து முருங்கை மரம்னால அதில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. சொல்ல வேண்டியதில் அதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த முருங்கை பட்டை, அதோட பிசுனு, அந்த வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை, அந்த பிஞ்சு, அந்த காய், இது மாதிரி முத்தின விதை எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இதோட இந்த விதையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விதைய வந்து இது வந்து நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். முருங்கை மரம் பொதுவாக வந்து முருங்கை மரத்தை காயை வந்து யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க, அதை வந்து பறித்து உடனே நம்ம கறி சமைச்சிருவோம். இது வந்து தட்டு தடு மாதிரி இது வந்து பறிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி காஞ்சி போய் நித்தா விதையாக இருக்கும். இப்போ இதை வந்து பயன்படுத்துறதில்ல, கிராமங்களில் வந்து தூக்கி போட்டுறது தான். இது வந்து இதை யாரும் பெருசுபடுத்துறதில்ல, இதில் உள்ள மருத்துவ குணங்கள் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து இதை இந்த விதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த விதையாக பொறுக்கி நம்ம சேகரித்து இதுக்காக ஒரு களையை விட்டு அதில் உள்ள விதையை சேகரித்து இந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சு மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காற்று போவாதா டப்பாவில் வச்சு நம்ம ஒரு சவுதாலில் கொட்டி அந்த டப்பாவில் வச்சு இறுக்கி கண்ணாடி பாட்டில் வச்சு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இந்த விதைய பார்த்தி இந்த பொடியை பார்த்திங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் அதில் அள்ளி போட்டு கா நல்லா காய்ச்சின நாட்டு பசுமாட்டு பாலாக இருக்கணும். அதில் அதையும் சேர்த்து ஒன்றா ரெண்டையும் கலந்து நல்லா அடித்து ஆற்றணும். ஆற்றி படுக்க போக செத்த முன்னாடி நம்ம வந்து இதை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தால் தீராத தலைவலி தீரும், கைகால் மூட்டு வலி எல்லாம் கைகால் மூட்டு வலி குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு எலும்பு எல்லாம் நல்லா வலுவடும் வலுபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அந்த சர்க்கரையோட அளவு வந்து படிப்படியாக குறையும். இந்த முருங்கைக்கீரை, அதே மாதிரி முருங்கை கீரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அவங்கக்கிட்ட வந்து சர்க்கரை நோயே வந்து கிட்ட நெருங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டு நட முருங்கைக்கீரை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த சர்க்கரையோட அளவு வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும், கிட்ட நெருங்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கரை நோயாளிகள் தான் இப்போ அதிகமாக வந்து எங்கே பார்த்தாலும் அதிகமாக சர்க்கரை நோய் தான் இருக்குது. இது மாதிரி உள்ளவங்க வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கை காயோட அதாவது இந்த விதையோட பொடி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம பாலில் சாப்பிட்டு வர்றதுனால ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும், உயிரணுக்கள் பெருகும். கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.